மனிதருள் புனிதர் புனித பெனடிக்ட், புனித ஸ்கொலஸ்திகாவின் சகோதரர், மேற்கத்திய துறவர சபையின் தந்தை. திருமறை நூலுக்கு அடுத்து இவர் எழுதிய துறவர வாழ்வின் ஒழுங்கு நூல் துறவிகளுக்கு உறுதுணையாய் இருந்தது போல வேறு எந்த நூலும் அந்த நாட்களில் அமையவில்லை. 12 பத்திநாதர் இவருக்கு ஐரோப்பாவின் தந்தை என்றே பட்டம் சூட்டியுள்ளார். இப்புனிதர் உயர்ந்த குலத்தில் தோன்றியதனால் புகழ்பெற்ற ரோமை நகரில் கல்வி கற்றுக்கொள்ள இவர் தம் பெற்றோர் இவரை அனுப்பினார். அங்கு படிக்க வந்திருந்த இளைஞரிடையே நிலவிய தீமைகள் இவரை பதை பதைக்க வைத்தன. உடனே ரோமை விட்டு ஓடினர். மறைநூலில் சொல்லப்பட்டது போல பாவ சூழ்நிலையை விட்டு பாம்பை கண்டது போல ஓடிவிட்டார். இம்முயற்சி எப்போதும் எல்லோருக்கும் ஒரு பெரிய பாடம். இச்சூழலில் இறைவனுக்கு தம்மை அர்ப்பணிக்க திட்டமிட்டார். ஒரு மலை உச்சிக்கு தனியாக சென்றார். அங்கே எர்மானோஸ் என்ற தவ முனிவரை சந்தித்தார். இம்முனிவர் காட்டிய வழியில் 3 ஆண்டுகள் இவருக்கு சற்று அப்பால் சென்று தாமும் முனிவராக வாழ்ந்து வந்தார். இவர் தவ வாழ்க்கையை மேற்கொண்டதை அறிந்த பலரும் அங்கு இவரை சூழ்ந்து கொண்டனர். இதன் விளைவாக தோன்றியதுதான் பெனடிக்ட் துறவர சபை. இவரின் சபை துறவிகளுக்கு கிறிஸ்துவனிடம் மாறாது எவராலும் பிரிக்க முடியாத நட்புறவு கொண்டிருக்க கற்றுத்தந்துள்ளார். அதோடு அனைத்திலும் ஞானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது மற்றொரு கட்டளை. கூட்டு வாழ்வு மூலம் பெறக்கூடிய ஞான நன்மைகளை துறவியர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். கிபி 1964 திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் இவரை ஐரோப்பிய நாடுகளின் சிறப்பு பாதுகாவலர் என அறிவித்த போது அவரது துறவர சபையில் 12,000 துறவிகள் இருந்தனர். அதுபோல் 2 மடங்கு கன்னியர்களும் 13,000 சிஸ்டரேஷியன் டிராஃபிஸ் துறவிகளும் இவர் தந்துள்ள ஒழுங்குகளை கடைபிடித்து அனுசரித்து வந்தனர் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. இவர் காலத்தில் பொதுவாக வேலை நாடுகளில் மனித உழைப்பும் கைவேலையும் மனித மாண்பை குறைக்கின்றது என்றும் அடிமைகளால் மட்டுமே செய்யப்படும் வேண்டும் என்ற தவறான கருத்து நிலவியது. இதை கண்டிருக்கும் வகையில் மோன்ட்ரே கசினோ என்ற இடத்தில் துறவர சபையை ஏற்படுத்தும் போது ஒரா எட் லபோரா என்ற சட்டத்தையும் இவர் ஏற்படுத்தினார். அது ஜெபமும் உழைப்பும் என்பதே இதுவே. இந்த சபையின் குறிக்கோள் இவ்வொழுங்கை இன்றைக்கு துறவிகள் அல்லாதவரும் கடைபிடித்தால் மானிட முன்னேற்றத்திற்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கும். புனித பெனடிக்ட் தனிமை நாடினாலும் அடிக்கடி மக்களினமையை சந்திக்கும் பழக்கத்திலும் இருந்தார். நோயாளிகளை குணமாக்கும் வறுமையில் உழைக்கின்றவர்களாகவும் பொருளுதவி அளித்தார். ஏழைகளுக்கு உணவு வழங்கினார். பலமுறை இறந்தோரை இவர் உயிர்ப்பித்தார். தமது இறப்பை 6 நாட்களுக்கு முன் அறிவித்தார். தனக்கென்று கல்லறை குழி தோன்ற செய்தார். உங்களோடு இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. உங்களுள் யாவருக்கும் சுமையாயிராதபடி பிழைப்புக்கு இரா பகைவரை பாடுபட்டு உழைத்தோம். உங்கள் முன்மாதிரியாய் இருக்கவே அப்புறம் செய்தோம். உங்களுள் சிலர் எவ்வேளையும் செய்யாமல் இங்கும் அங்கும் சோம்பி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். புனித பெனடிக்ட் தான் திருவழிபாட்டு முறை அடித்தளமிட்டார். சரியான ஆராதனை முறை என்பது இன்றைக்கும் இவரது சபையினர் காட்டும் வழியிலிருந்தே கற்றுக்கொள்ள முடியும். திருவழிபாட்டு முறையில் இயேசு கிறிஸ்துவே தமது குருத்துவ பணியை நிறைவே. புனித பெனடிக்டே, எங்களுக்காக ஜெபியுங்கள்.